டெம்டிங் ஆனதுல இதுல இருக்குது இல்ல பாருங்க வர மாதிரி புடி கறி எல்லாம் இது இந்த சிக்கன் 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 இந்த சிக்கன் பீஸ் என்னடா டேஸ்டே பண்ணல ஆனா எனக்கு விளங்கிது சொல்லுவாங்க தான ஃபுல் போதே போதேலயும் பெரிய போதே ஐட்டம் ஸோ வாட்ஸ்அப் கேஸ் வெல்கம் பேக் கேட்டு வந்த வீடியோ அண்ட் இன்றைக்கு இந்த தரக்கு எங்கே வந்திருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா சானாஸ் தான் வந்திருக்கிறோம் ஸோ ஏற்கனவே சானாஸில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரமதான் ஃபியஸ்டாக ஃபோக்கஸ் பண்ணி தான் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அண்ட் அன்றைக்கு இருந்தே சரி சானாஸில் ஒரு ஃபுல் வீடியோன்னு பண்ணணுமே ஒரு ஐடியாவில் இது கொண்டே தான் இருந்தோம் ஸோ அதனால தான் திருப்பி இங்கே வந்திருக்கிறோம் என்ன பண்ண வந்திருக்கிறோம் இந்த வந்து அவங்களோட அந்த மெயின் சிக்னேச்சர் டிஷஸ் ட்ரை பண்ணணும்னு வந்திருக்கிறோம் அவங்க மெயின் கோர்ஸ் டிஷஸ் ட்ரை பண்ணுவோம் ஆல்சோ லொக்கேஷன் எக்ஸாக்ட் இங்கேனு பார்த்தீங்கன்னா வந்து வெள்ள வார்த்தை டபிள்யூஎஸ்சியில் மாற்ற ஒரு 100 மீட்டர் வரக்குள்ள ரைட் சைடில் இருக்குது லொக்கேஷன் அசியூஷன் டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணுவோம் ஃபுட்ஸ் எல்லாத்தையுமே சர்வ் பண்ணிட்டாங்க ஸோ ஆஸ் யூஷுவல் தான் நான் வந்து சானாஸ் வரப்போகலே நிறைய டிஷஸ் அவங்க ட்ரை பண்ணணும் வேணும் இந்தியன் ஸ்டைலில் அந்த டிஷஸ் தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி பண்ணணும்ன்றதுக்காகவே தான் டேபிள் நிறைய அவங்களோட ஃபுட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம் ஆனால் முன்னுக்கோட வச்சுக்கிறாங்க வந்து சினதுவெல்லாம் சைனீஸ் டிஷஸ் இங்கே என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து செஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் சொல்லுவாங்க இது மங்கோலியன் ரைஸ் ஸோ கிட்டத்தட்ட சைனீஸ் டிஷஸ் தான் அண்ட் ஸ்டார்டர் கொடுத்தா சிக்கன் 110 ரைட்டம் கொடுத்துக்கிறாங்க ஒரு யூனிக் டிஷ்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க ஆனால் 6 பீசஸ் தான் இருக்குது ஆனால் கேட்டதுக்கு பேர் மட்டும் தான் அப்படின்னா அர்த்தம் வைக்கும் வேறு எங்கள் தாய் பூரி நான் இதுக்கு முதல் ட்ரை பண்ண சானஸ்ல சோ அது இருக்குது டிக்கா கெபாப் எல்லாம் இருக்குது வேற குருமா இருக்குது சோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது அண்டியா சோ ஃபர்ஸ்ட்க்கு ஸ்டார்டிங் ஸ்டார்டர்ஸ் இருந்து ஏதாவது போகணும் அண்டியா சோ ஃபர்ஸ்ட்க்கு நாங்கள் இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா அவங்களோட என்னடா சிக்கன் மண்டன் சிக்கன் மண்டன் தான் வந்திருக்கிறோம் சோ இதுல பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து அப்படியே ஒரு ரெட்டிஷ் கலர்ல நல்ல சிக்கன் போட்டிக்கிறான் அண்ட் இதுல என்ன டாப்பிங் மாதிரி ஒரு சின்ன சின்ன ஒயிட் கலர்ல இது போட்டிக்கிறான் பாக்குறதுக்கே விளங்குது அவ்வளோ சாசியாக்கி பார்க்குறதுக்கு என்ன பார்க்குறதுக்கே நல்லா சாசியாக அண்ட் ஆல்சோ அது நல்ல ரெட்டிஷ் கலரில் இருக்குது எனக்கு இது அந்த நேரத்துலேருந்து டெம்ப்டிங் இது வந்தே ஒரு 15 மினிட்ஸ் சீக்கிரம் இது எடுக்க போல வந்து இப்படி ஒட்டி கொண்டு வர மாதிரி இருக்குது இது வந்து மிச்சம் பிடிக்காம அப்படியே சாசி ரெஸ்டாரண்ட் சொன்ன மாதிரி தான் சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாகிது அந்த சாஃப்ட்னஸோட அந்த சாசினஸ் அந்த சிக்கன் அந்த சிக்கன் சாசினஸ் அந்த டங்கில் பட போகல இந்த சாஸ் எப்படி போட்டிங்கன்னா ஒரு மைல்டான சாஸ்ன்னு சொல்லல அது கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் லைட்டாக ஸ்பைசி ஆக்கிடுது பட் சிக்கன் அவ்வளோ கொஞ்சம் கடிச்ச உடனே சும்மா அப்படியே பெரிய துண்டாக கட்டி வருது நல்ல ஒரு சாக்கு இந்த சிக்கனுக்கு நல்ல சாஸான வேறு மாதிரி வந்து எஸ் ஸோ இப்போ ஸ்டார்டிங்க்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அந்த இது ட்ரை பண்ணியிருந்தோம் அந்த சிக்கன் 1 to 10 ஸோ ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி தான் நல்ல சாஸியான டேஸ்ட் ஒன்று எனக்கு சரியான வந்து சாஃப்டான ஒரு சிக்கன் ஒன்று தான் இருந்துச்சு எனக்கு டேஸ்ட் இன்னும் அந்த நாக்கில் அந்த டேஸ்ட் அப்படியே ஒரு இதில் இருக்குது ஸோ அவ்வளோ நல்லா இருந்துச்சு ஸோ ப்ரைஸஸ் அது எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறோம் இல்லை என்ன ஆல்சோ எடிட்டிங்லேயும் அப்படியே அண்ணாங்க ஆட் பண்ணி விட்டுறேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் இது ஏற்கனவே ட்ரை பண்ணது இது வந்து நான் டிக்கா பெட்டர் ஒன்று ட்ரை பண்ணிடணும் இதுக்கும் போது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிறாங்க இது மலை டிக்கன் க்ரீன் கலர் இருக்கிறது வந்து மலை டிக்கா நான் இதில் பேர் என்ன மறந்துட்டு ஸோ இது சிக்கன் இது அப்படியே மலை டிக்கா அது அப்படியே தந்தூரி சிக்கன் மாதிரி அந்த மாதிரி தான் இது நான் ஏற்கனவே ஒருத்தர ட்ரை பண்ணிட்டோம் இது ஐ திங்க் பெட்டர் இன்னும் மீக்குது போல் நினைக்கிற மாதிரி டிக்கா பெட்டர் கேட்டால் கொடுப்பாங்க போல் ஸோ தீஸ் மலை டிக்கா ட்ரை பண்ணி நான் லாஸ்ட் டைம் ஏற்கனவே இதை ரிவ்யூ பண்ணிக்கிறோம் ஸோ அந்த ரிவ்யூவில் என்னென்ன இதெல்லாம் டேஸ்ட் எப்படி இருக்குமென்று டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம் அதை பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க மறக்காமல் லெமன் போடுங்க இல்லாட்டி கசக்கும் லெமன் போட்டு திங்கிற அந்த டிப்ஸ் எல்லாம் இன்னொரு வீடியோவில் போட்டுக்கிறோம் லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன் அங்கே போய்ட்டு பாருங்கள் அப்போ அந்த வீடியோ நம்ம யூஸ் பண்ணுறேன் இந்த வீடியோவில் நீங்கள் லெமன் போட அப்படிங்க போடுங்க இல்லை சும்மா தான் அப்படியே அடிச்சு விடுறது ஸோ அடுத்து பூரி ட்ரை பண்ணும் இதுக்கு மொதல் நான் பூரி ட்ரை பண்ணியிருந்தோம் இங்கே பூரி நினைக்கிற மாதிரி கடைசி தான் தின்னும் போல பட் இது வந்து இவன் சொன்னால் வந்து என்ன சுற்றி வர இருக்கிற எல்லாரும் இதை ட்ரை பண்ணுறதுக்கிட்டே வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க அதனாலேயே போஸ்ட் பண்ணி நீங்கள் வைக்கிறாங்க அண்ட் ஆல்சோ அவங்க சொன்னாங்க வந்தோடனே பூரி தின்னு சொல்லி நான் பூரி வச்சு மிச்ச நேரம் ஆகுது ஸோ இதுமே பூனிது நான் ஏற்கனவே ட்ரை பண்ணியிருந்தேன் இது லாஸ்ட் டைம் மென்ஷன் பண்ணியிருந்தோம் சும்மா நார்மல் பூரி இல்லை தாய் பூரி இது பார்த்தீங்கன்னா இது வந்து நான் மேக்கிங் ஷாட்டில் ஏற்கனவே போட்டுருப்போம் ஸோ அந்த மின் சட்னி இந்த கர்ட் ப்ளஸ் அந்த துண்டு அதெல்லாம் போட்டு கர்ட் வந்து அவ்வளோ போட்டிருக்காங்க ஸோ தாய் பூரியில் நினைக்கிறேன் நார்மல் பூரியோட டிஃப்ரென்ஸ் என்னென்னா வந்து தாய் பூரியில் இது போடுவாங்க என்ன கர்ட் போடுவாங்க அதே தான் லாஸ்ட் டைம் ட்ரை பண்ண மாதிரி தான் தாய் பூரி எனக்கு வந்து போன தடவை நார்மல் பூரி வாங்கி செஞ்சு
அதே ரெட்டிஷ் கலர்ல நல்ல உரப்பா இருக்கும் சைனீஸ் டிஷ் யோசிப்பீங்க சிக்கன் இங்கே இருந்து ஈக்கிட்டு சின்ன சின்ன மின்ஸ் பண்ணி போட்டிக்கிறாங்க சின்ன சின்னதாக உங்களுக்கு விளங்கு தயக்கும் ஸோ சின்ன சின்னதாக சிக்கன் மின்ஸ் பண்ணி போட்டிக்கிறாங்க இந்த டெக்ஸ்சரை பாருங்கள் அவ்வளோக்கு ஒரு ஏண்டா ஃபஸ்ட்டுக்கு நான் ட்ரை பண்ணியிருந்தோம் ஷெஸ்வான் கொத்து அதுவும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ரெட்டிஷ் கலரில் நல்ல உரப்பாக இருந்துச்சு அது இன்னொரு வீடியோவில் போட்டிருந்தோம் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போடுற லிங்க் அப்படி பாருங்க நாங்களே செல்ஃப் ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் யா இது இந்த வெஜிடபிள்ஸ் பைட்ஸ் எல்லாம் வருது ஓவரால் இந்த வெஜிடபிள்லாம் சும்மா போட்டால் எனக்கு கலங்குற மாதிரி இன்னும் ஃப்ரை பண்ணி மாதிரி போட்டிக்கிறாங்க அதாவது ஐஸ் கிண்டு அவ்வளோ நல்லா குத்தாது இது என்ன வெஜிடபிள்ஸ் தான் கூட ஒரு கஞ்சியாக வெஜிடபிள்ஸ் கடிப்படுது ஒவ்வொரு பைட்டுக்கும் அந்த வெஜிடபிள் சிக்கன் அந்த பைட் அவுட் ஆஃப் சிக்கன் பைட் ஒரு டிஃப்ரெண்டான என்ன பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிற மாதிரி ரைஸை போடும் போது வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு அண்ட் எஸ் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அவங்களோட ஷெஸ்வான் இதை ட்ரை பண்ணிட்டோம் அண்ட் இப்போ அது ட்ரை பண்ண போகிறோம் இப்போ நான் என்னதை ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சத்தமாக இங்கே ரெஸ்டாரண்ட் அப்படியே க்ரௌட் ஆகுது நல்ல சிக்கன் இங்கே ஐயோ கூடையாக போட்டுணும் பரவாயில்ல போடும் திங்க தான் நான் வந்துக்கிறோம் திங்கிறதே நல்ல சந்தோஷமாக திங்கும் இதில் வந்து வேற மாதிரி சிக்கன் போட்டிருக்கான் அது நல்ல சிக்கன் வந்து பிடிச்சாலே சிக்கன் தான் பைட்டுக்கு வருது அவ்வளோக்கு சிக்கன் நல்ல வெஜிடபிள்ஸ் புதுசாக டிஃப்ரெண்ட்டாக ஒன்றுமே இல்லை மங்கோலியன் ரைஸ் அப்படின்னு சொல்லுங்க டிஃப்ரெண்டாக நல்ல என்னென்னா சிக்கன் போட்டிருக்கு நிறைய சிக்கன் போட்டிருக்கோம் உனக்கு எப்படின்னா உனக்கு எப்படின்னா சிக்கன் அவ்வளோ இங்கே இங்கே சிக்கன் இதெல்லாம் சிக்கன் இங்கே இங்கே சிக்கன் நிறைய சிக்கன் இப்படி இப்படி ஒன்று கைக்கு இப்படி எடுத்தாலே எவ்வாறு சிக்கன் வருது இன்னொன்று எடுத்தாலே சிக்கன் வருது அவ்வளோ சிக்கன் போட்டிருக்காங்க அதுதான் கொஞ்சம் இதாகி நல்லா சிக்கன் போட வேலைக்கு சிக்கன் போட்டு அந்த மங்கோலியன் ரைஸ் சிந்தாமல் கடங்கும் வந்து அந்த ஒரு சின்ன ஒரு டிஃப்ரெண்ட் வருது இவர் சொன்ன மாதிரி ஒரு ஸ்வீட் டேஸ்ட் ஒன்று வரும் அந்த டேஸ்ட் அப்படியே வருது சொல்லியதும் அண்ட் எஸ் ஸோ இப்போ யூசுப் வந்து இதெல்லாம் சொல்லிட்டாரு இப்போ பிழையாக்கினதெல்லாம் சரி பண்ணி திருப்பி சொல்லுவார் இது வந்து கடாய் பன்னீர் அண்ட் இது வந்து என்னது பீஃப் குருமா இந்த கன்ஃபியூஷன் கலரை பார்த்து டிசைட் பண்ணிட்டேன் பட் ஈத்தான் பன்னீர் ஏன்னா வந்து உங்களுக்கு எடுத்த உடனே இப்படி விளங்கிட்டு இது பன்னீர் ரெண்டு பன்னீர் நான் ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் இந்தியன் ஃபுட்ஸ் இது நான் இதுக்கு தான் இவோட மெயினாகவே நான் பர்சனலாக விரும்பி சாப்பிட்டது உண்டு அண்ட் வந்து இதுதான் மோஸ்ட் டெம்டிங் ஆனதுல இதில் இருக்கிறது இல்லை பாருங்க மாதிரி கறி எல்லாம் இது சிக்கன் 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 பீஸ் என்னென்ன டேஸ்டே பண்ணல ஆனாலும் எனக்கு விளங்கிட்டேன் சொல்லுவாங்க தானே சார் சாப்பாடு பார்த்தாலும் டேஸ்ட் வளர்ந்து வேணும் அதே மாதிரி இல்லை நான் டேஸ்ட் பண்ணலை என்னோட டேஸ்ட் பண்ணலை என்ன ஆனாலும் என்னோட பார்த்தா விளங்கும் இந்த பக்கம் இந்த இந்த நான் பார்க்குறதுக்கு வந்து பிளேனாக இருக்குது ஐ திங்க் இட்ஸ் சப்பாத்தி ஸோ ஃபஸ்ட்டு இதோட ட்ரை பண்ணி பார்ப்போம் இதில் போகுது தந்தூரி நான் இல்லை இல்லை இதில் போகுது நான் பரோட்டா போகிறேன் இது ஒரு அதில் போகிறேன் தந்தூரி நான் தந்தூரி பரோட்டா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கறியை இப்படி ஒன்று எடுத்து நல்லா கறியை மிக்ஸ் பண்ணி வாயுதா அட்ரஸ் இல்லை எல்லாம் மாதிரி பாட்டு போட்டுறேன்
அதே மாதிரி தான் சோமாலியாவுக்கு பான் போட்ட மாதிரி அந்த எக்ஸைட்மெண்ட் இருந்தது. இந்தியன் ஃபுட் தின்ன போலக்கு தெரியுமா, குட் மூட், குட் ஃபுட், குட் லைஃப், குட் லைஃப். அந்த பட்டர் டேஸ்டா மாதிரி இந்தியன் ஃபுட் அடிக்கிறது ஃபுட்டே இல்லை அப்படின்னு சொன்னால் வந்து ஸ்ரீலங்காவுக்கு கோவிச்சு கொள்வீங்க. ஸ்ரீலங்கா ஒன்றுமே இல்லை, ஆனால் ஸ்ரீலங்கா இருக்கிறவங்களே இந்தியன் ஃபுட்டு தான். அடுத்து வந்து பீஃப் குருமாவுக்கு போவோம். பட்டர் சிக்கன் மசாலா நீங்கள் ரெஸ்பான்ஸ் தண்ணியை உங்களோட ரியாக்ஷன்லேயே அவங்க கடங்கிக்கும். இதே மாதிரி இப்போ பீஃப் குருமா ஃபஸ்ட்டே கூடுவோம் பரவாயில்ல, மிக்ஸாக மிக்ஸாக நல்லா. இவர் வந்து அதுக்கு போட்டோம். ஆனால் எனக்கு வந்து அதுக்கு விட மூணு எக்ஸைட்மெண்ட் எதுன்னா பன்னீர் தான். ஏன்னா எனக்கு பன்னீர் அவ்வளோ நல்லா பிடிச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா அப்படியே இது முன்னாடி நான் கேட்டு பார்த்தேன், உங்கள்கிட்ட ட்ரை பன்னீர் இல்லை அப்படி நீயும் திரும்ப. ஸோ இவங்கள்ட்ட நான் கேட்டு பார்த்தது இவங்கள்ட்ட ட்ரை பன்னீர் இல்லை, பட் ஸ்டில் அதனாலேயே தான் பன்னீருக்கின்றே தான் நான் இவங்கள்ட்ட கடாய் பன்னீர் எடுத்து ட்ரை பண்ணி பார்த்துங்க. ஸோ கடாய் பீஃப் ட்ரை பண்ணிடுறேன், கடாய் பன்னீர் ஸோ வெஜிடேரியன்ஸ் அவுட் தேர் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஓல்காக தான் இது. இவங்களோட நான்வெல் பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோக்கு நல்லா இந்த ரோஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஏனென்றால் நீங்கள் பார்த்தீங்க மேக்கிங் வீடியோ போட்டி தான் உங்களுக்கு விளங்கும். நாங்கள் வந்து அப்படியே அந்த அதை என்ன சொல்கிறேன் பேர்ன் பண்ணி தான் கொடுப்பாங்க. அந்த ஒரு பிலோன்ற மாதிரி போட்டு எல்லா இடத்துலையும் நான் அப்படியே சொல்லுவேன். சில இடத்துல ஏ மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் வில் கெட் லைக் தட், பட் அப்படி செய்கிறவங்க நல்லம் இந்த இது பாருங்க. உள்ளுக்கு பாத்தீங்களா சீஸ் மாதிரி அப்படியே உள்ளுக்கு போட்டு ஃபார் தி வெஜிடேரியன்ஸ் அவுட் தேர் உங்களுக்காக தான் இந்த வீடியோ. வேற மாதிரி 50 நிமிஷம் வீடியோ இருந்தாலும் அப்படி இதுக்கு ஒரு பத்து, இதுக்கு ஒரு பத்து, இதுக்கு ஒரு பத்து. ஃபுட் அவ்வளோ நல்ல இருக்குது, என்ன சொல்லணும்னு தெரியாமல் தின்னு கொண்டே போகணும் அப்படி. இது வந்து பன்னீர் டேஸ்ட் வந்து லைக் சோ சாஃப்ட், அவ்வளோ நல்லா இருக்கு. இந்த கறியோடையும் இந்த பன்னீர் 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 பண்ணி கறி ஒரு ஃபுல் பன்னீர் அடிச்சுடு. என்ன இது எடு எடு அப்படி எடு போடு வாயில போடு. சரி இன்னும் போடுவோம் அடி அது பட்டர் மசாலா பரவாயில்ல எல்லாத்தையும் அவ்வளோ அட்ராக்டிவ் அவ்வளோக்கு இதாகிட்டான் ஃபுல் போதை போதனையும் பெரிய போதை ஆகிட்டோம். அண்ட் அவ்வளோ நல்ல ஃபுட்டெல்லாம் இருந்துச்சு, டோட்டலி சாட்டிஸ்ஃபைட். ஸோ அதோடய வந்து லஸ்ஸி கொடுத்துருந்தாங்க, லஸ்ஸி கூட ஃபஸ்ட்டு குடிச்சிட்டோம் அந்த பாதி இல்லை. ஸோ லஸ்ஸியெல்லாம் நாங்கள் ஸ்டார்டிங்லேயே ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். அண்ட் ஆஸ் யூஸ்வல் நாங்கள் என்னென்ன இங்கே எடுத்தோமோ அதெல்லாம் ஃபுட்ஸையும் நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். அண்ட் நான் வந்து ஆஸ் யூஸ்வல் நான் வந்து மோஸ்ட்டாக ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லாமல் நான் இவன்ட்டு கேட்கவே மாட்டேன். ஆனால் எனக்கு தெரியும் இதுதான் சொல்ல போகிறான்ட்டு. இந்த நான் அண்ட் தீஸ் கரீஸ் மை காட் அப்படி வேற மாதிரி. இந்த இந்தியன் ஃபுட்டுக்கு தானே வந்து ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டே வந்து ட்ரை பண்ணுன்னு சொல்லுவாங்க தெரியுமா. லிட்ரலி ஐ ஃபீல் தட் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் வந்து இந்தியன் ஃபுட் பக்கா பண்ணுவான். ஸோ அதே மாதிரி பக்கா ஏற மயற மாதிரி இதெல்லாம் அந்த ஆத்தென்டிக் டேஸ்ட்டோ எல்லாமே எல்லாம் கறியிலையும் நல்லாயிருச்சு. சானாஸ்க்கு வந்து என்னத்தை ட்ரை பண்ணுறீங்களோ இல்லையோ இந்த கறியை நீங்கள் டெஃபினெட்லி ட்ரை பண்ணவே வேணும். அண்ட் ஸ்டார்டரில் வந்து கொடுத்தீங்கன்னா சிக்கன் 110 குட். ஸோ ஓவரால் ரியலி லவ் த ஃபுட் ஆஃப்டர் லாங் டைம் அகெயின் ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபைடான ஃபுட் ஒன்று தின்னு லைட்டாக என்ன சார் திண்டு போகணும்னாலும் அந்த சாட் செக்ஷனில் வந்து தாய் பூரி அப்படின்னு ஒன்று நீங்கள் தாய் பூரி அதில் ட்ரை பண்ணிடலாம். அண்ட் யா ஸோ யா இதெல்லாம் அப்படியே டேஸ்ட் பண்ணி இதெல்லாம் வேஸ்ட் பண்ண போகிறது இல்லை, உட்காந்து நிம்மதியாக இதெல்லாம் திங்க தான் போகிறோம். ஸோ கமெண்ட் செக்ஷன் அதெல்லாம் சொல்லிடுவானா. அண்ட் யா ஸோ லெட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. ஸோ லொக்கேஷன் வந்து www.silamathulli.com.